மதுரை மாநகரின் மையப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற சரவணகுமார் என்பவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலும் இருவரை கைது செய்த காவல்துறையினர் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு பெருந்துறை சாலையில் பெட்ரோல் பங்க் அருகில் இருந்த கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மின் அளவீட்டு கருவியில் நிகழ்ந்த கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதி பொதுமக்கள் சாதுரியமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். தீ விரைவில் அணைக்கப்பட்டதால் அருகே இருந்த பெட்ரோல் பங்கிற்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் தலவாய் கூடலூர் கிராமத்தில் ஊருக்கு நடுவே உள்ள கருப்பசாமி கோவிலை இடமாற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊர் மக்களுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கோவில் பூசாரி 6 மாதமாக வெளியூரில் தங்கியிருப்பதாகவும், கருப்பசாமிக்கு பூஜை நடைபெறாததால் கிராமத்தினருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் புகழூரிலிருந்து நிலக்கரி ஏற்றிக்கொண்டு வந்த லாரி மங்களபுரம் அருகே சாலை நடுவே உள்ள தடுப்பு மீது மோதி விபத்துக்குள்ளானது. லாரி மற்றும் அதில் இருந்த நிலக்கரி தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இது விபத்தில் லாரி மற்றும் 20 லட்சம் மதிப்புள்ள நிலக்கரி எரிந்து நாசமாக்கினர். திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு சட்டம் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் இந்த பள்ளியில் தாராபுரத்தைச் சேர்ந்த 4 நீதிபதிகள் சட்டம் குறித்து எடுத்துரைத்தனர். பின்னர் மாணவர்களுக்கு சட்ட புத்தகங்கள், கணினிகளை இலவசமாக அவர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தைலமரத்தோப்பில் காட்டெருமை உயிரிழந்து கிடந்தது. அங்கு விரைந்த வனத்துறையினர் காட்டெருமையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர். தண்ணீரின்றி காட்டெருமை உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 71 குழந்தைகளுக்கு அதிமுகவினர் தங்க மோதிரம் அணிவித்தனர். குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இரத்த தானம், அன்னதானம், கண் சிகிச்சை முகாம் போன்றவை நடத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்த நரிப்பையூரில் பேருந்து நிழற்குடை அமைக்க பொதுமக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நரிப்பையூர் ஊராட்சியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் பேருந்துக்காக காத்திருக்கும் தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் நிழற்குடை இல்லாமல் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். கோலாலம்பூரிலிருந்து திருச்சி வந்த ஏர் ஏசியா விமானத்தில் நூதன முறையில் எடுத்து வரப்பட்ட 11 லட்சம் மதிப்பிலான 329 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தங்கத்தை சூட்கேஸ் சக்கரத்தில் கடத்தி வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கமர்தீன் என்பவரிடம் விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கிணத்துக்கடவு பகுதியில் 2 சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொண்டம்பட்டியைச் சேர்ந்த பூசாரியான முருகானந்தம் என்பவர் 2 சக்கர வாகனத்தில் கோயிலுக்கு செல்லும்போது எதிரே வந்த 2 சக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் முருகானந்தம் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டம் சிறியூர் மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 1 வாரமாக நடைபெற்ற திருவிழாவானது குண்டம் இறக்கும் நிகழ்ச்சியுடன் நிறைவடைந்தது. சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்த விழாவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே அர்ஜுனன், சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். மாதவரம் பேருந்து நிலையம் அருகே லாரி நிறுத்தத்தில் ஏற்பட்ட தகராறில் மணியரசு என்பவரை அறிவாளரால் தாக்கிய வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வடமாநில இளைஞர்கள் அதிக சத்தத்துடன் பாடல் கேட்டுக் கொண்டிருந்ததை தட்டி கேட்டதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வழக்கில் இளைஞர்கள் 3 பேர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.